திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியும் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உதயசூரியன் பொறிக்கப்பட்ட காரில் சென்று தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் தேர்தல் அதிகாரி தனப்பிரியாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்தார். இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திறந்தவெளி காரின் மூலம் பொதுமக்களை சந்தித்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியுடன் வாக்குகள் சேகரித்து வருகிறார். இவர் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 5 முறை வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாஜி அண்ணாஜி எப்படி இருக்கு?